தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொரோனா காலத்தில் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளை எல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள். இந்த கொரோனா காலத்தில் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளினால் முக்கியமாக மக்கள் மாணவர்களுடைய உடல்நலன் பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமாக முதலமைச்சருடைய நோக்கம். அந்த அடிப்படையிலே தான் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஸ்டடி லீவ் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கான விடுப்புகளை எல்லாம் நாங்கள் நீட்டித்திருந்தோம். அந்த விடுப்புகள் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை இருக்கும் என்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை அனைத்திற்குமாக அறிவித்திருந்தார்கள். அதே அடிப்படையில்தான் இன்றும் அந்த மாணவர்களுக்கு அந்த விடுப்புகள் நீடிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது மேலும் கொரோனா தொற்று ஒமிக்ரான் என்ற பெயரிலே அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் நாங்கள் முதலில் அறிவித்திருந்த சில அறிவிப்புகளில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமென்று மாணவர்கள் இப்பொழுதெல்லாம் மாணவ பிரச்சனைகளுடன் முதலமைச்சருடைய ஆணை தான் மாணவர்களை அழைத்து பேசுங்கள், ஆசிரிய பிரதிநிதிகளை அழைத்து பேசுங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் இன்று நானும் கல்வித்துறை செயலர் அவர்களும் கல்வித்துறை இயக்குனர் துணைவேந்தர்கள் எல்லாரும் அமர்ந்து நம்முடைய மாணவர் அமைப்புகளைச் சேர்ந்த மாணவர்களையும் கல்லூரி ஆசிரியர்கள் அதே மாதிரி ஆட்டா ஜிசிடிஏ ஜேயுடி ஆகியோருடைய பிரதிநிதிகளை அழைத்து வைத்து இங்கே பேசினோம். பேசியதனுடைய அடிப்படையில் நாங்கள் அவர்களுடைய ஒப்புதலோடு ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். என்னவென்றால் முதலில் நாங்கள் சொன்னது ஆஃப்லைனில் தான் தேர்வு நடக்கும் ஆன்லைனில் நடக்காது என்று சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைய சூழலில் அது மிகவும் சாத்தியக்கூறு குறைவாக இருக்கிற காரணத்தினால் இது அந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப நாள் தள்ளி போகின்ற வாய்ப்பும் இருக்கும் என்ற காரணத்தினால் நாங்கள் இப்பொழுது செமிஸ்டர் தேர்வுகள் இப்போ ஃபஸ்ட் செமிஸ்டர் செகண்ட் செமிஸ்டர் இது போன்ற தேர்வுகள் செமிஸ்டர் தேர்வுகளை மட்டும் உடனடியாக அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி துவங்கி ஆன்லைனில் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். பிப்ரவரி 1லிருந்து அரசு மற்றும் கலைக்கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு 5 செமிஸ்டர்ஸ் ஃபைனல் செமிஸ்டர் அப்புறம் தான் வரும், ஜூனில் தான் வரும். இப்பொழுது நடைபெறுகிற இந்த செமிஸ்டர் தேர்வுகளுக்கு ஆன்லைனில் தேர்வு நடத்துவது, அது எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஒரே மாதிரியாக நடத்துவது, அந்த தேர்வுகளை பிப்ரவரி 1ல் தொடங்கி 20 வரை முடித்துவிட்டு அப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தொடர்ந்து கல்லூரிகளை ஆன்லைனிலோ அல்லது நேரிலோ நடத்துவது என்று நம்ம தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை எடுக்கிற முடிவின் அடிப்படையிலும் தமிழகத்தில் இருக்கிற நிலவரத்தை அடிப்படையாக கொண்டும் நாம் அந்த முடிவுகளை எடுக்கவிருக்கிறோம். ஆக இப்பொழுது எடுத்திருக்கிற முடிவு பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பொறியியல் கல்லூரி அதேபோல் நம்முடைய அரசு கலைக்கல்லூரிகள் நம்முடைய தொழில்நுட்ப கல்லூரிகள் ஆகிய இந்த கல்லூரிகளில் தேர்வுகள் செமிஸ்டர் தேர்வுகள் ஆன்லைனில் நடத்துவதற்கான முடிவை எடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஜூன் மாதம் ஜூலையில் தான் நம்ம இறுதி ஆண்டு தேர்வு வரும். அப்பொழுது அந்த தேர்வு வருகிற பொழுது அப்பொழுதைய சூழ்நிலை கருதி நிச்சயமாக ஃபைனல் இயர் எக்ஸாம் மட்டும் நேரடியாகத்தான் நடத்துவது என்றும் முடிவெடுத்திருக்கிறோம். அதை அவங்கள வரவழைச்சி அப்பப்போ அவங்கள கூப்பிட்டு எந்த ஒரு சூழ்நிலையில் சுழற்சி முறையிலையாவது அவர்களுக்கு நேரடியாகத்தான் நடத்த வேண்டும். ஏனென்றால் நமக்கு கல்வித்தரத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. இந்த ஆன்லைன் தேர்வும் மிகவும் இந்த மாதிரி தவறான முறையில் நடைபெறாமல் சரியாக நடைபெறுவதற்கான வழிமுறைகளை கல்வித்துறை நம்முடைய செயலர் அவர்களும் மற்ற இயக்குனர் அவர்களும் நம்முடைய துணைவேந்தர் அவர்களும் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே இந்த ஆன்லைன் தேர்வு முறைகளிலும் தவறுகள் நடைபெறாதபடி சரியான முறையிலே நடப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதற்கு மாணவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாணவர்களை நான் அன்புடன் வேண்டி உங்கள் மூலமாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அவருடைய கோரிக்கை அவர்கள் பெற்றோர்களுடன் என்ன நினைக்கிறாங்கன்னா பள்ளி கல்லூரிக்கு போனால் உடம்பு என்ன ஆகிடுமோ போமோன்னு நினைக்கிற பெற்றோர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அந்த பெற்றோருடைய மனநிலையும் அறிந்து மாணவருடைய மனநிலையும் அறிந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள்
இவர்களையெல்லாம் கலந்து பேசி அவர் சொன்ன முடிவுக்கு ஏற்ப இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை ஆன்லைனில் அனைத்து கல்லூரிகளுக்கும், அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் எதுவாக இருந்தாலும், பல்கலைக்கழகங்களின் மூலமாக தேர்வுகள் நடத்தப்படும். அதுதான் இன்று எடுத்திருக்கிற முடிவு. கொஸ்டின் பேப்பரில் ஆன்லைனுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன ஆன்லைனில் என்னென்ன படிக்கிறாங்களோ, ஏனென்றால் இப்போ பாடங்கள்லாம் கிட்டத்தட்ட நம்ம நேரடியாக வரவழைத்தே 90 நாட்கள் இந்த செமிஸ்டருக்கான கல்லூரிகள் நடைபெற்றிருக்கின்றன. அதில் ஒன்றும் பெரும்பாலும் எல்லாருமே நேரடியாக அட்டன் பண்ண சொல்லி அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணாத சில கல்லூரிகள்லேயும் ஆன்லைன்லேயும் நடத்தியிருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் கேள்வி முறைகள் நடத்திய பாடங்களிலிருந்து தான் அந்தந்த பல்கலைக்கழகங்களில் அந்த நடத்திய பாடங்களிலிருந்து கேள்வித்தாள்கள் தயாரிக்கும். அதை எப்படி கண்காணிக்க போகிறீங்க? இது ஆன்லைன் தேர்வுகள், ஆன்லைன் தேர்வுகள் அப்பப்போ அவங்க பண்ணுறத அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகிறத அவங்க திருப்பி அந்த இதுக்கு அனுப்பி ஆகணும். அதுக்கு கூட என்ன மாணவர்களுடைய கோரிக்கை பிறந்துன்னு சொன்னால், கிராமப்புறத்து மாணவர்கள் அதை அனுப்பி வைப்பதில் சிறிது தாமதம் ஏற்படுகிறது அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க. அது எப்படியும் அப்லோட் ஆகி போகிறதுனால அதை மாற்றி ஈற்றி எழுத முடியாது. அதனால் அப்லோட் ஆனதை ஒரு நாள் ரெண்டு நாள் தாமதமாக அனுப்பினாலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கல்வித்துறை அதிகாரிகளிடம் துணைவேந்தரிடம் சொல்லியிருக்கிறோம். அதையும் வாங்கிக்குவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆமாம், ஃபைனல் இயர் இதுதானே, ஜூன் மாதம் தானே வரும். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் அது ஜூன் மாதம் இதுவே இருந்தால் கூட தொடர்ந்து தள்ளி வச்சாவது அதில் அதுதான் நடத்தி ஆகணும். ஏன்னா இப்போ கல்வி தரம்ங்கிறதே இப்போ மாணவருடைய பெரும்பாலான கோரிக்கை என்னன்னா, ஒழுங்காக படிச்சுட்டு போன மாணவர்களுக்கு கூட வேலை கிடைக்கிறதில்ல, நீ கொரோனா காலத்தில் படித்தவங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி மாணவர்களுடைய புகார் எங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த தேர்வுகளை ஒழுங்காக நடத்தி, நிறைய கல்லூரியிலேயே நேரடியாக நடத்தி, அதன் மூலமாக மாணவர்கள் தேர்ச்சி பெற்று நம்முடைய தமிழகத்தில் படிக்கிற மாணவர்கள் கல்வித்தரம் சிறப்பாக இருக்கிறது என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காக ஏற்பட்டது. பாலிடெக்னிக், பொறியியல் கல்லூரி, அரசு மற்றும் கலைக்கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள் எல்லாத்துக்கும், இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லா கல்லூரிகளிலும், தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் இது நடைபெறும். சார், அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, இப்போ நீதிமன்றம் கொஞ்சம் கொஞ்சம் என்னன்னு, அதாவது பல்கலைக்கழகம், சென்னை பல்கலை குறிப்பாக வந்து அதோடய கடந்த ஆண்டு காலத்தில் அதோடைய ஸ்டடீஸ் வந்து ஒரு முறையான இதில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரியான நடவடிக்கை இப்போ எடுத்துகிட்ருக்கீங்க? அதையும் முதல்வருடன் நான் கலந்து பேசியிருக்கிறோம். நானும் செயலாளருடன் நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம். அதை பற்றி நாங்கள் விவாதித்து வருகிற 29ஆம் தேதி சென்னை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கல்லூரி முதல்வர்கள் அனைவரையும் அழைத்து அவருடன் இது பற்றி கலந்து ஆலோசித்து, சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தரம், நாங்களாம் படிக்கும்போது நாங்களும் அந்த பல்கலைக்கழகத்திலே படித்தவர்கள்தான், அப்படி இருக்கிற தரத்தை மீண்டும் உயர்த்துவோம், அந்த மாதிரி எதனால் இருக்குமானால் அதை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை கல்வியாளர்களை கொண்டு முயற்சி செய்து உயர்த்தப்படும், அதற்கு உயர்கல்வி மன்றமும் அதற்கு அழைக்கப்பட்டு அவர்கள் மூலமாகவும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்படும். அதுதான், அது கொரோனா காலத்தை பொறுத்து அது எப்படி அறிவிப்புகள் வருதுங்கிறத பொறுத்து நம்ம திறக்கிறத பற்றி முடிவு செய்யப்படும். அதான் இப்போ சொன்னா, நான் கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் வந்து நடத்தின பாடங்களில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், பேட்டர்னில் அதே மாதிரி தான். அவங்க பல்கலைக்கழகங்கள் ஒரே மாதிரியாக தான் எல்லா பேட்டர்னும் இருக்கும். ஆனால் ஒரு ஒரு யூனிவர்சிட்டி இப்படி, ஒரு யூனிவர்சிட்டியில் அப்படிலாம் இருக்காது, அதையும் சொல்லிட்டோம். எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஒரே பேட்டர்னில் ஒரே மாதிரியாக ஆன்லைன் தேர்வுகள் நடத்தப்படும். சென்ற முறை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட தேர்வுகளில் ஏற்பட்ட குளறுபடிகளை எல்லாம் சரி செய்து மறுபடியும் நடத்தி நாங்கள் இது பண்ணோம். அந்த மாதிரி குளறுபடிகள் எதுவும் நடக்காதபடி ஒழுங்காக நேர்மையாக, அதே நேரத்தில் அதுலேயும் தவறுகள் எதுவும் அவர்களும் எழுதுபவர்களும் செய்து விடாதபடி அதையும் கண்காணிக்கிற வகையிலே இந்த தேர்வுகள் நடத்தப்படும். ஃபோன்லேயே அனுப்பலாம், இமெயிலில் அனுப்பலாம். அதுக்காக தான் அந்த அனுப்புறதுக்கு கொஞ்சம் இதாகுதுங்கிறதுனால தான் நாம் அது டைமும் கொடுத்துருக்கோம். ஆமாம், அதான் ஒரு ஒரு செமிஸ்டருக்கு 4 பேப்பர்னு சொன்னால்
நாலு பேப்பரையும் ஒன்றா சேர்த்து கூட அனுப்பலாம். எழுதிட்டு ஒவ்வொரு பேப்பரையும் எழுதின உடனே அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை. செமிஸ்டர் நாலு பேப்பர்னால் நாலு பேப்பரையும் எழுதி அனுப்பலாம். முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, பாடத்திட்டங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்படும், உயர்த்தி அமைக்கப்படும், நடைமுறை தேவைகள் எல்லாம் உருவாக்கப்படும் எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் இன்று அதற்கான பணிகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சிலபஸ் எப்படி மாற்றுறதெல்லாம் கமிட்டியெல்லாம் போட்டு உயர்கல் கல்வியாளர்களை சேர்ந்து அதற்கான நடைமுறைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். கல்வித்துறையினுடைய ஆகமும் அதுவும் அவரோடு அதை செய்து கொண்டிருக்கிறார். உயர்கல்வி கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம், உயர்கல்வி கழகத்துல இப்பயும் இருக்காங்க அவர்கள் மூலம். அதுக்குதான் பிரின்சிபல்லாம் கூப்பிட்டு பேசி எல்லாம் நாங்க பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அந்த உயர்கல்வித்துறை கல்வியாளர்களை கொண்டு சிலபஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் போகணுங்கிறதெல்லாம் முடிவெடுத்து செய்யப்படும், குறிப்பாக அவைகளெல்லாம் நடத்தப்படும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்வேறு பாடத்திட்டங்களில் நடுவில் பழைய மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. கடந்த கால தமிழகத்தினுடைய வரலாற்றே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இடம்பெறாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கின்றன. அதையெல்லாம் மாற்றி அமைத்து பாட புத்தகங்களையே கேட்க பிள்ள தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை முத முதல் எழுதினவர் அவர் தான். அவர் புத்தகமே இன்றைக்கி எங்கேயும் கிடைக்காத அளவுக்குலாம் சூழ்நிலைகள்லாம் உருவாகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அவைகளை பற்றியெல்லாம் ஆலோசித்து அவைகளை பற்றியெல்லாம் பேசி அந்த நூல்களும் தமிழிலே வெளியிடப்படுவதற்கான ஏற்பாடுகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். இடையிலே ஏற்பட்ட இந்த தடுமாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக முதலமைச்சருடைய அவருடைய உத்தரவின்படி அவைகளையெல்லாம் மாற்றி அமைத்து உயர்கல்வித்துறை சிறப்பாக செயல்பட எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம். சட்டமன்றம் வரும்போது தெரியும் அதெல்லாம். எல்லாம் யூனிஃபார்மா செய்வதற்கு அதில் தவறுகள் எதுவும் நடக்காமல் இருப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தொடர்ந்து கல்வித்துறையை சார்ந்த துணைவேந்தர்கள், இயக்குநர்கள், அதே மாதிரி செயலாளருடைய தலைமையில் எல்லாம் நடைபெறும். நானும் அதில் அடிக்கடி கலந்து கொண்டு அவருடைய அந்த துறையில் இருந்தவன் என்ற முறையில் என்ன செயல்பாடுகள் செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் செய்வோம். முதலமைச்சர் அதற்கான ஆதரவுகளை நாங்களுக்கு உத்தரவுகளாக இட்டிருக்கிறார். அதுதான் சொல்லிட்டாங்க முதல்ல. அந்த அப்போ என்ன கொரோனா ஸ்டேஜ் இருக்கோ அதுபடி தான், கொரோனா சரியாயிடுச்சு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாக்கா நேரடி வகுப்புகள் தொடங்கப்படும், தொடர்ந்து அது மாதிரி சீரியஸாக இருந்ததுன்னு சொன்னாக்கா ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.